நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நேற்றே நான் சொன்னது போல உருக்கமான இன்னும் பல சங்கதிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பெரியவர் அவர்கள் விழுப்புரத்தில் பிறந்தவர் அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் படித்தவர் திண்டிவனம் பள்ளியிலும் படித்திருக்கிறார் அவருடைய இளமை பிராயம் ஒன்று முதல் பதிமூன்று வயது வரை விழுப்புரத்தையும் விழுப்புரத்திலும் விழுப்புரத்தை சுற்றியுள்ள ஊர்களிலும் தான் நிகழ்ந்தது அதனால அவரோட பள்ளியில் கூட எத்தனை ஸ்நேகிதர்கள் இருப்பார்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள் அவரை தொட்டு எத்தனை உறவினர்கள் இருப்பார்கள் இல்லையா எப்பொழுதுமே நமக்கு நாம் பிறந்த ஊர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக தெரியும் நம்ம எத்தனை வருஷம் கழித்து போனாலும் நேற்று அங்கிருந்து வந்தது போல ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் சொந்த ஊர் பாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு அம்மா அப்பா மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பெரியவர் சன்னியாசி ஆனதற்கு பிறகு இவைகளையெல்லாம் அவர் அப்படியே விட்டுவிட வேண்டிய ஒரு நிலை வெட்டி விடுதல்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் அந்த மாதிரி இதில் நண்பர்களெல்லாம் கூட வந்து பார்த்துட்டு போகலாம் பேசலாம் கொள்ளலாம் அதற்கு தடை இல்லை பெற்றோர்கள் சன்னியாசியான இவரை பார்க்கக்கூடாது இவரும் அப்பா அம்மாவை பார்க்கக்கூடாது இதில் தவறி போய் அப்பாவை கூட பார்த்துடலாம் அம்மாவை பார்க்கவே கூடாது ஏன்னா ஒரு தாய் தன் பிள்ளையை இந்த கோலத்தில் பார்க்கும் பொழுது அவளுக்கு எது வேண்டுமானாலும் நிகழலாம் நெஞ்சு வெடிக்கலாம் அதனால் அதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது அப்படின்னோ இல்லை பின்னும் பல்வேறு உடபூர்வமான பல காரணங்கள் கருதியோ திரும்ப அம்மாவை பார்த்தோன்னா ஐயோ அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு சன்னியாசத்தை விட்டுட்டு இவரும் அம்மா கூட போயிடலாம் இப்படி நிறையா இருக்குது அதனால் இந்த மாதிரியான நிறைய விதிப்பாடுகள் இருக்கிறது இந்த நிலையில் அவர் வந்து ஒரு இடத்துல தங்கக்கூடாது யாத்திரை மேற்கொள்ளுகிறவர் அப்படின்னும் பொழுது கும்பகோணம் போகணும் கும்பகோணத்திலிருந்து போகும்பொழுது விழுப்புரம் திண்டிவனம் வழியாக தான் போக வேண்டியிருக்கு அப்போ திண்டிவனத்தில் அவர் அங்கே தங்கி இருக்கிறார் தங்கி இருக்கும்பொழுது அவரோடு படித்த பள்ளியில் படித்த மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து பெரியவரை வந்து ரொம்ப மரியாதையோடு அதாவது ஒரு சுவாமிநாதனாக பார்த்தவர்கள் ஜெகத்குருவாக பார்க்கிறார்கள் பார்த்து ஆசீர்வாதம்லாம் வாங்கி கொண்டு போகிறார்கள் ஆனால் அதே ஊரில் அவருக்கு ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை நான் யாருன்னு சொல்ல தெரியல அப்பா அம்மா அவருடைய சகோதரர்கள் கூட அவர் கூட வந்து இருந்து அவரை சுவாமிகளாக ஏற்றுக்கொண்டு ஒத்தாசை காட்ட தொடங்கி விட்டார்கள் ஆனால் எந்த நிலையிலும் அந்த அண்ணா தம்பி உறவை சொல்லி கொண்டு பேசுவது சிந்திப்பது பழகுவது அதெல்லாம் கூடவே கூடாது இதில் ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னாக்கா இந்த அளவுக்காக வந்து ஒரு சன்னியாசி வந்து தாய் தந்தையர் அது எவ்வளோ மேலான ஒரு அந்த உறவையாக அறுத்துக்கொள்ளுவதா ரொம்ப நினைப்பதற்கே பயங்கரமாக இருக்கிறதே அப்படின்னு நமக்கு தோணும் அந்த கட்டங்களை எல்லாம் இளம் வயதிலேயே அவர் வந்து கிடக்கிறார் இப்போ முதிர்ந்த நிலையில் இந்த மாதிரி விஷயங்களை தாண்டறது வந்து நமக்கு பக்குவம் ஏற்பட்டிருக்கும் நிறைய பார்த்துருப்போம் நிறைய அனுபவிச்சிருப்போம் அதனால் நமக்கு அது சாதாரணமாக இருக்கும் நான் சொல்லுகிற இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பதுகளில் அப்போ அவருக்கு என்ன வயசு ஒரு நாற்பது வயசு முப்பத்தி ரெண்டு அந்த பக்கம் ஒரு எட்டு நாற்பது வயசு முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது வயசு காலத்துக்குள்ளே இதெல்லாம் அவர் சந்திக்க வேண்டியிருக்கு ஒரு சமயம் பெரியவர் அவர்கள் திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் தங்கி இருக்கிறார் அங்கே ஒரு மலைப்பகுதி நாராயணவரம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே ஒரு அருவி பிரசித்தம் இப்போவும் இருக்குது மழைக்காலங்களில் அந்த அருவியில் கொட்டும் அங்கே பெரியவர் அவர்கள் தங்கி மடத்தினுடைய வேத விற்பனர்களோடு பேசி கொண்டிருக்கிறார் வேதத்தினுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லி அவர் வந்து அதை சொல்ல கேட்டு வியாகரண சூத்திரங்களை எல்லாம் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது மடத்துக்கு ஒரு தந்தி வருகிறது அதாவது பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜேஷ்ட சுக்ல ஏகாதேசி அன்றைக்கு ஆனி மாதம் ஒன்றாம் தேதி ஆங்கீரச வருஷம் பெரியவருடைய பூர்வாசிரம அம்மா அப்படி தான் சொல்லணும் இப்போ அவர் வந்து சன்னியாசி அவர் சுவாமிநாதனாக இருந்தபோது அந்த சுவாமிநாதனாக பெற்ற தாயார் மகாலட்சுமி அம்மாள் அவர்கள் முக்தி அடைந்து விட்டார்கள் அது தந்தியாக பெரியவர் மடத்துக்கு வருகிறது யாரும் வந்து சொல்கிறதுக்கு முந்தைய இவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே வந்து நிற்கிறார்கள் தந்தியோடு வந்து நிற்கவும் பெரியவர் திரும்பி பார்க்குறார் தந்தி வந்திருக்குன்னு சொன்ன உடனே தந்தியில் என்ன வந்திருக்கு ஏது வந்திருக்குன்னுலாம் கேட்கல அவருக்கு தெரிஞ்சு போச்சு அம்மா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியாக பார்க்கக்கூடாது என்று இருந்தாலும் கூட தாய்க்கு கர்மம் செய்கிறதுங்கிறது ஒரு தனையனுடைய கடமை ஒரு பாக்கி இருக்கிற ஒரு விஷயம் அது ஒன்று மட்டும் பெண்டிங் அப்பா அம்மா விஷயத்தில் உடனேயே அங்கே இருக்கக்கூடிய அதே விற்பனர்களிடம் கேட்குறார் நீங்கள்லாம் நிறைய வேதம் படித்தவர்கள் வேதத்தில் வந்து ஒரு மனிதன் எப்படிப்பெல்லாம் நடந்து கொள்ளணும் அப்படின்னு அது வரையறை செய்து கொடுத்துருக்கிறது அந்த வகையில் பொழுது நான் உங்களை கேட்குறேன் ஒரு சன்னியாசி பூர்வாசிரம தாயை இழந்து விட்ட நிலையில் அடுத்து அவன் செய்ய வேண்டியது யாது அதை பற்றி வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்குறார் அவர்களுக்கும் தெரிந்துவிட்டது எதுக்காக அதாவது இப்படி கேட்பதன் மூலமாக தன் தாய் தவறிவிட்ட விஷயத்தை மறைமுகமாக அவர் சொல்கிறார் அப்பொழுதே யாரும் சொல்லாமல் தன்னை சுற்றி நடப்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு தீர்க்க தரிசன ஆற்றல் பெரியவருக்குள்ளே இருந்தது இப்போ என்னாச்சு அதுக்கப்புறம் அவர்கள் பதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒருத்தர் ஒருத்த பார்க்கும் பொழுது ஒரு உடனே அங்கிருந்து அப்படியே கிளம்புறார் நேராக அந்த அருவிக்கு தான் போனார் அருவியில் போய் அப்படியே நின்று தலைமுழுக்கு போடுறதுன்னு ஒன்று இருக்குது அம்மாவை நினைத்து கொண்டு தலைமுழுக்கு போடுறது இந்த உடம்பை தந்த சந்யாசத்துக்கு தூக்கி தந்த என்னதான் உன்னை நினைக்கக்கூடாது உன்னை பற்றி சிந்திக்கக்கூடாது பற்ற அறுக்கணும்னு இருந்தாலும் கூட உனக்கு நான் செய்ய வேண்டிய அந்த கடமை இருக்கிறது என்னுடைய இப்பொழுத மனசுக்குள்ளே நான் செய்கிற இந்த பிரார்த்தனைகள் உனக்கு விண்ணுலகத்தில் நல்ல வழியை காட்டட்டும் உன்னுடைய ஆத்ம சாந்தி ஏற்படட்டும் அடுத்தடுத்து நடக்கின்ற காரியங்களும் நல்ல விதமாக நடந்து முடியட்டும் பிறந்த ஒருவர் இந்த உலகத்தில் இறந்தே போகணுங்கிறது அழிக்க முடியாத ஒரு விதி அந்த விதிப்படி எல்லாம் நடந்திருக்கிறது இனியும் அப்படி நடக்கும் நடக்கப் போகிறது இதை அறிந்த ஒரு சன்னியாசி எந்த நிலையிலும் சலனப்படக்கூடாது என்று ஒரு தாமரை இலமையில் இருக்கக்கூடிய தண்ணி தாமரை இலமையிலேயே இருந்தாலும் அதில் ஒட்டாமல் எப்படி இருக்கிறதோ அது போல தன் தாய்க்கான அந்திம காரியங்களை பெரியவர் செய்தார் இது அவர் வாழ்க்கையில் நம்ம பார்க்க கிடைக்கிற ஒரு சம்பவம் சன்னியாச வாழ்க்கைன்னு நம்ம சொல்லிடுறோம் மடாதிபதி வாழ்க்கைன்னு சொல்லிடுறோம் ஆனால் அந்த வாழ்க்கைக்குள் எத்தனை போல் ரணங்கள் ரணங்கள்னு நான் சொல்லுவது பார்க்கின்ற நமக்குத்தான் பெரியவருக்கு இல்லை பெரியவர் வந்து அதையெல்லாம் கடந்தால்தான் அவர் பெரியவர் அதையெல்லாம் ஜீரணித்து அதை பற்றியெல்லாம் இது இல்லாமல் தன்னுடைய கடமையை தொடர்ந்து சரியாக செய்தால் தான் அவர் வந்து இன்றைக்கு பெரிய அளவில் சிந்திக்கப்படுகிறார் இந்த மாதிரி தருணங்களில் நம்மெல்லாம் நிறையா வளைஞ்சு கொடுத்துருவோம் சிதறிடுவோம் உடஞ்சி போயிடுவோம் என்ன பெரிய சன்னியாசம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம் இல்லை யார் கேட்க போகிறா அம்மாவை போய் பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம அப்படியெல்லாம் நடந்து கொள்வோம் ஆனால் அளவு கூட சன்னியாச விதிகளை மீறாமல் அவர் அன்றைக்கு நடந்து கொண்டது இன்றைக்கு வரலாறு தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே